எப்படி இருக்கீங்க? இன்னைக்குள்ள வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து என்னோட சேனலோட 1 இயர் அனிவர்சரி, ஃபர்ஸ்ட் பர்த்டே. லாஸ்ட் இயர் வந்து மார்ச் 5th தான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் இது என்னோட சேனலை பத்தி பேசலாம்னு தான் நான் வந்திருக்கேன். என்னோட சேனல் பற்றி பேசுறதுக்கு முன்னால் இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலில் வந்து நான் வந்து 1 இயராக வந்து இவ்வளோ அழகாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் தான், என் ஹஸ்பண்டும் என் குழந்தைங்களும் தான். இவங்க சப்போர்ட் இல்லாமல் வந்து கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காது. இன்னைக்கு வந்து என்னோட 1 இயர் ஆனிவர்சரிக்கு வந்து சாண்ட்ரா எனக்கு வந்து சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுத்தா. எனக்கு சூப்பரான ஒரு கிரீட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டிஸ்ஜூனோ, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, டிஸ்ஜூனோ ஃப்ரம் சாண்ட்ரான்னு எழுதியிருக்கா. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி ஃபர்ஸ்ட் யூடியூப் ஆனிவர்சரி டிஸ்ஜூனோன்னு சொல்லி எழுதியிருக்கா. டிஸ்ஜூனோ என்னோட சேனல் நேம். என்னோட ஆக்சுவல் நேம் வந்து ட்ரிஸ்ஸா. எதுக்காக நான் வந்து டிஸ்ஜூனோன்னு போட்டேன்னா வந்து என்னோட நேம் ட்ரிஸ்ஸானால அந்த டிஸ்ஸுங்கிறத அதில் சூஸ் பண்ணேன். ஜூனோன்றது வந்து என்னோட பர்த் மந்த் வந்து ஜூன், அதனால வந்து அந்த ஜூனோ அப்படின்னு சொல்லி அதுலேருந்து பிக் பண்ணி அப்படி டிஸ்ஜூனோன்னு போட்டிருக்கேன். எனக்கு அது அந்த நேம் ரொம்ப பிடிக்கும், டிஸ்ஜூனோங்கிற நேம். அதனால என்னோட சேனலுக்கு வந்து அந்த நேமை நான் பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஃபெதர் பார்த்தீங்கன்னா இது வந்து சஞ்சய் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கான். இது வந்து அதான் ட்ரிஸா ஃபஸ்ட் யூடியூப் 1 இயர் யூடியூப்னு சொல்லி எழுதியிருக்கான். ட்ரிஸா 1 யூடியூப்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி மட்டும் கிடையாது, உங்கள் எல்லோரும் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்லை, 1K இன்னும் நான் ரீச் பண்ணல, ஆனாலும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே நான் வந்து 1K தாண்டி கண்டிப்பாக அதோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வருவாங்க நம்புகிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து இந்த ரேஸை கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன். இந்த சேனலை வந்து நான் வந்து பெரிய விஷயத்துக்காகலாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் நான் பஹரீனில் இருக்கும்போதே வந்து சஞ்சய் சாண்ட்ரா வச்சு குட்டி குட்டி விலாகெல்லாம் எடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே நான் எடுத்து வைப்பேன் வீடியோலாம், நான் அப்லோட் பண்ணது கிடையாது. குக்கிங் வீடியோ வரைக்கும் எடுப்பேன், அதையும் அப்லோட் பண்ணது கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து நான் மார்ச் 5th வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாலே 1-2 வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டெலிட் வேறு பண்ணியிருந்தேன். கடைசியாக வந்து அப்லோட் பண்ணிட்டேன், நான் வந்து சும்மா குக் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு எடிட் பண்ணி எனக்கு வந்து என்னோட வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணதெல்லாம் சஞ்சய் தான். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தான். அப்புறம் வந்து டைம் இல்லைன்றதுக்காக அப்புறம் நானே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நானே ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து எனக்கு எடிட்டிங் பற்றி கற்றுக் கொடுத்ததெல்லாம் சஞ்சய் தான். அப்புறம் எனக்கு இன்டர்நெட்டில் எதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணக்கூடியது சஞ்சய் தான். சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய தம்னேல் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோவில் எல்லா தம்னேல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது, எல்லாம் மோஸ்ட்லி பண்ணி கொடுத்தது எல்லாம் சாண்ட்ரா தான். நான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு சாண்ட்ரா ப்ளீஸ் எனக்கு வந்து தம்னேல் ரெடி பண்ணி கொடுத்துரு எப்படியாச்சுன்னு சொல்லுவேன். ஓகே சூப்பராக பண்ணி கொடுத்துருவா, அதுக்கு அவளுக்கு பெரிய தேங்க்ஸ். டைம் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அழகாக பண்ணி கொடுத்துருவா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்லணும்னா அவங்க வந்து என்னோடய வ்ளாக் எடுக்கிறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது அவங்க தான். பொறுமையாக என்னை கூப்பிட்டு போவாங்க, உனக்கு எங்கே கூப்பிட்டு போகணுமோ கூப்பிட்டு போய் வ்ளாக் எடுக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்டு போனாலும் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஸ்லோ பண்ணி காரை ஸ்லோ பண்ணி இங்கே வீடியோடு அங்கே வீடியோடு இங்கே நல்லாயிருக்கும் அங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லி நீட்டாக எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. வ்ளாக் எடுக்கிறதுக்கு சேனல் ரன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேசுகிறதும் ஏதோ பெரிய சேனல் ரன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அப்படிலாம் கிடையாது, குட்டி சேனல் தான். கண்டிப்பாக ஒரு டே வந்து நான் வந்து என்னோடய சேனலை வந்து பெரிய இடத்துல அச்சீவ் பண்ண நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் தேவை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய சேனலில் வந்து நான் ஒவ்வொரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுற ஸ்டார்டிங் வீடியோலேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட்ஸ் தான். அதை ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக என்னோட வந்து
ஒவ்வொரு வீடியோ பற்றியும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பூஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடணும், இன்னும் இதோட நல்லதாக போடணும் அப்படின்னு சொல்லி தோணும். ப்ளீஸ் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரம் யோசிக்கும் போது இதுலேருந்து வெளியே போயிடலாம் அப்படிங்கிறது கூட யோசிச்சிருக்கேன். அதனாலும் நம்மளுக்காக, நம்மளை நம்பி இவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்களே அவங்களுக்காகவே நான் வந்து யோசிச்சு யோசிச்சு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன எடுக்கணும், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்கும் தெரியாமல் தான் ஒன்று ரெண்டு வீடியோ போட்டுட்ருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து ப்ளாக் போடு, என்னோடய ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு ப்ளாகு, அதை போடுறது கூட என்கரேஜ் பண்ணது ஹஸ்பண்ட் தான். அங்கே போய் ப்ளாகெல்லாம் எடுத்து போட்டப்போ கூட அது வந்து கொஞ்சம் நல்லா நிறைய வியூஸ் வந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ளாக்லேருந்து இப்போ உள்ள ப்ளாகு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்கிறது வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஷேக்கி ஷேக்கியாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா இதாக எடுத்திருப்பேன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய அண்ணா தான். நிறைய லிங்க்ஸ் அனுப்பி தருவான், இந்த மாதிரி வீடியோ எடு இப்படி எடு, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக எனக்கு ரீச் பண்ணி எனக்கு கைட் பண்ணது அண்ணா தான். அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் ஃபேமிலியில் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணி என்னை பூஸ்ட் பண்ணி நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே, நம்மளை பேபியோட ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய சேனலுக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் பர்த்டே. ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக அந்த டைம் லாக்டவுன் போட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தப்போ வந்து எனக்கு டைம் இருந்துச்சு. அப்புறம் இவங்க ஆன்லைன் கிளாஸும் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்ட பிறகு வந்து எனக்கு டைம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டைமே இருக்காது. குக்கிங் பண்ணணும், க்ளீனிங், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். இந்த எடிட்டிங் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், இதெல்லாம் வேலை இருக்கும், டைமே இருக்காது. ஆனால் அதுக்கு டைம் ஒதுக்கி ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாராலையும் தான் என்னால் வந்து 1 இயர் வரைக்கும் என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக ப்ளீஸ் இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் வ்ளாக்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லலாம், என் சேனலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லணும், ஆக்சுவலா நான் வந்து இதுக்கு முன்னால வந்து ஒரு 1-2 hours பக்கத்தில் நான் வந்து இப்போ இந்த 1 இயர் ஆனிவர்சரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து மைக் வந்து ப்ராப்ளம் ஆகி நான் ரெக்கார்ட் பண்ண ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. மறுபடியும் இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்து அதுதான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ப்ளீஸ் சாரி. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் சொல்கிறதுக்கு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மிஸ் பண்ண விஷயத்த வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.